Hi, we will see the differential geometry. Obtain curvature and torsion of the curve intersection of two surfaces. Okay, wow. So we have to find the surfaces ax squared plus by squared plus cz squared equal to 1 and a dash x squared plus b dash y squared plus c dash z squared equal to 1. So we have to surfaces intersect the curvature kappa and torsion tau. So we have to find the function f, first function f of x, y, z equal to 0. அதே மாதிரி g of x, y, z equal to 0. So அந்த ரெண்டு டேர்ம்ஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, f-ங்கிற ஃபங்க்ஷன் 1/2 ax squared plus by squared plus cz squared minus 1 அப்படின்னும், g அப்படிங்கிற ஃபங்க்ஷனை 1/2 a dash x squared plus b dash y squared plus c dash z squared minus 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் டெல் எஃப் ஃபைன் பண்ணுறேன். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய், டோ எஃப் பை டோ இஷட். ஓகேவா? ஸோ டெல் எஃப் ஃபைன் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு ஏஎக்ஸ், 2 டைம்ஸ் ஆஃப் பிஒய்னு கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆகிட்டு பிஒய் மட்டும் கிடைக்கும். டெல் எஃபோட இசட் காம்பனன்ட் 2z இன்டு சின்னு இருக்கும். ஸோ சிஇசட்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டெல் ஜியும் ஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ்டு. ஸோ பி y மைனஸ் சி டேஷ் இசட் அப்படின்னு இருக்கும். அதே போய் மைனஸ் பி டேஷ் சி மைனஸ் ஒய் இசட்ன்னு இருக்கும். ஸோ ரெண்டு டேர்ம்லேருந்து ஒய் இசட் அப்படிங்கிறது காமனாக எடுத்து ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிடுவோம். ஸோ செகண்ட் டேர்ம் எழுதும்போது நெகட்டிவ் சைன் எடுத்துப்போம். ஸோ நெகட்டிவ் ஆஃப் ஏஎக்ஸ் சி டேஷ் இசட், அதாவது ஏ இசட் ஏ இன்ட்டு சி எக்ஸ் இசட் அப்படின்னு இருக்கும். மைனஸ் ஏ டேஷு சி எக்ஸ் இசட் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேருந்து இசட் எக்ஸுங்கிறத வெளில எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ பி டேஷ் மைனஸ் ஏ டேஷ் பி அப்படிங்கிற டேர்ம் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் டேர்ம் இருக்கும். ஸோ இதை மூணுத்துலேருந்து எக்ஸ் ஒய்ங்கிறது வெளில எடுத்தோம் அப்படின்னா எந்த டேர்ம் இல்லையோ அது டினாமினேட்டில் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறப்போ பி சி டேஷ் மைனஸ் பி டேஷ் சி பை எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல ஒய் இல்லை, இந்த இடத்துல இசட் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். பிசி பி சி டேஷ் மைனஸ் பி டேஷ் ஏ அப்படிங்கிறத கேபிட்டல் ஏ அப்படின்னும், அதேமாரி சிம்லர் டேர்ம் சி ஏ டேஷ் மைனஸ் சி டேஷ் ஏ அப்படிங்கிறத கேபிட்டல் பி, ஏ பி டேஷ் மைனஸ் ஏ டேஷ் பி அப்படிங்கிறத கேபிட்டல் சின்ட்டு நம்மளோட ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஏ பை எக்ஸ், பி பை ஒய், சி பை இசன்னு கிடச்சிரும். அகெயின் நமக்கு ரெண்டு டேர்மும் பேரலல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ லாம்டா டி வெக்டர் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ், பி பை ஒய், சி பை இசட். ஸோ இதை எக்ஸ் நம்ம ஒன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா டி டாட் டியோட வேல்யூ நமக்கு ஒன்றுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ லாம்டா ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே காமன் டேர்மாக எழுதிக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தானே எழுதுவோம். ஸோ சமிஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். லாம்டா ஸ்கொயர் இருக்க இடத்துல சமிஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டி டேஷை நம்ம ஆர் டேஷ்னு எழுதலாம். ஸோ அந்த ரிசல்ட்டை சேம் ரிசல்ட்டாகவும் எழுதலாம். அடுத்து ஆர் டேஷ் அப்படிங்கிறது எக்ஸை எஸ் பொறுத்தும், ஒய்யை எஸ்ஸை பொறுத்தும், இசட்டை எஸ் பொறுத்தும் எழுதுறது தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேர்மையும் மல்டிபிள் பண்ணி எழுதலாம். ஸோ லாம்டா இன்டு டிஎஸ் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஏ பை எக்ஸ், இதாவது எக்ஸ் காமனண்ட், ஒய் காமனண்ட், இசட் காமனண்ட்டை ஈக்குவேட் பண்ணி எழுதுறது தான் ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, எஃப். ஸோ அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட். ஸோ அந்த டேர்மை எஸ்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் பை டிஎஸ் ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் டிஒய் பை டிஎஸ் ப்ளஸ் டோ எஃப் பை டோ இசட் இன்டு டி இசட் பை டிஎக்ஸ்ட்டு. அகெயின் இதில் எல்லாத்துலேருந்தும் நான் எஃப் காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே? ஸோ பேலன்ஸ் இருக்க டேர்ம் நமக்கு டி பை டிஎஸ் அப்படிங்கிறத அப்படி எழுதலாமா? நெக்ஸ்ட் லாம்டாவில் மாடல் பண்ணுறேன். ஸோ லாம்டாவில் மாடல் பண்ணும்போது த்ரோ அவுட்டாக லாம்டாவில் மல்டிபிள் ஆகிடும். லாம்டா இன்ட்டு டி பை டிஎக்ஸ் பை டிஎஸ்க்கு நான் என்ன எழுதலாம், ஏ பை எக்ஸ்னு எழுதலாம். அதே போல் லாம்டா டிஒய் பை டிஎஸ்க்கு பி பை ஒய், லாம்டா டி இசட் பை டிஎஸ்க்கு சி பை இசட்ங்கிற ஈக்குவேஷன் 3 அப்ளை பண்ணுறது தான் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணி தான் நெக்ஸ்ட் ரிசல்ட். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 1 ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் டி பை டிஎஸ் ஆஃப் லாம்டா டி அப்படிங்கிறப்ப ரெண்டு டம் யூவி பேட்டர்ன் இருக்குது. ஸோ யூ இன்ட்டு டிவி ப்ளஸ் டி வி இன்ட்டு டியூ அப்படின்னு எழுதலாம். ஸோ லாம்டா வச்சு டிவி பண்ணும்போது லாம்டா ஸ்கொயர்னு மாறிடும். டி டேஷ் பண்ணும் டிஏ பண்ணும்போது டி டேஷ்னு கிடைக்கும். அகெயின் லாம்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், டிஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், லாம்டா பண்ணும்போது லாம்டா டேஷ்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லெஃப்ட் சைடு ஓவர், ரைட் சைடு நமக்கு ஒவ்வொரு டேர்ம், அதாவது ஏ டேர்ம், பி டேர்ம், சி டேர்ம், பேலன்ஸ் எந்த டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் கிடைச்சிரும். ஸோ ஏ பை எக்ஸு, டோ பை
டோ எக்ஸ் ஆஃப் ஏ பை எக்ஸ்ன்னு இருக்குமா, ஸோ இதில் ஏங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்வெர்ஸ்ன்னு எழுதலாம். எக்ஸ் இன்வெர்ஸை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் மைனஸ் டூ எழுதலாமா, ஸோ மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏங்கிறது இருக்கா, ஸோ ஏ பை எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆல்ரெடி ஒரு ஏ பை எக்ஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் கியூப்னு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பி பை ஒய் வந்துட்டு இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணாலும் மைனஸ் பி ஸ்கொயர்ட் பை ஒய் கியூப் அப்படிங்கிற ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அகெயின் அடுத்த டேர்ம் பண்ணும்போது மைனஸ் சி ஸ்கொயர்ட் பை செட் கியூப் அப்படின்னு சிம்லர் ஃபார்மட் இதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நமக்கு டி டேஷ் அப்படிங்கிறது காப்பாக என்னென்னு எழுதிடலாம். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்னையும் ஃபைவையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் ஒன் லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது லாம்டா டி, ரைட் சைடு அப்படிங்கிறது நமக்கு இந்த டேர்ம் தான். ஸோ நம்ம ஃபைன் பண்ணியிருக்க இந்த டேர்மால் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு சேம் ப்ராடக்ட் வந்துட்டு ஜீரோன்னு கிடச்சிடும். ஸோ செகண்ட் டேர்ம் நமக்கு வராது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் தான் ஒரு டி கிராஸ் என் அப்படிங்கிறப்ப பி வெக்டர்னு வந்துடும். ஸோ லாம்டா கியூப் காப்பா பி வெக்டர் நமக்கு இங்கே எடுத்துக்கும்போது ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறப்போ ரெண்டு டேர்மையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுவோமா. ஸோ செகண்ட் டேர்ம் எடுத்துக்கும்போது அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். தேர்ட் டேர்ம் எடுக்கும்போது ஏ இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் காமன் டேர்ம் வெளில எடுக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே பிசிங்கிறது வெளில எடுத்துடலாம், ஒய் கியூப் இசட் கியூப் அது மாதிரி காமன் டேர்ம்ஸாக எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஆல்ரெடி நம்மளோட கொஷின்னு, ஸோ அதுலேருந்து நம்ம இங்கே ரிசல்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பி இசட் ஸ்கொயர் மைனஸ் சி ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த டேர்மை கன்சிடர் பண்ணிவிட்டு அதே மாதிரி சிம்லர் டேர்மை நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ இசட் ஸ்கொயர் பி இசட் ஸ்கொயர் மைனஸ் சி ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறத கேபிட்டல் பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்தது, கேபிட்டல் சியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நோட் ரிசல்ட்டு. ஓகேவா? ஸோ சி ஏ டேஷ் மைனஸ் சி டேஷ் ஏ அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா, இசட் ஸ்கொயர் அதாவது ஏ டேஷ் டேர்ம் காமனாகவும் ஏ டேர்ம் காமனாகவும் வெளில எடுத்துரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா சி ஏ டேஷ் இசட் ஸ்கொயர்ட் மைனஸ் சி டேஷ் ஏ இசட் ஸ்கொயர் கிடைக்கும். இதில் ஏ டேஷ் டேர்ம் தனியாகவும் ஏ டேர்ம் தனியாகவும் எடுத்துகிட்டு சி இசட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்லேருந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருமா. அதே போல் சி டேஷ் இசட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி டேஷ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஒன் மைனஸ் ஏ டேஷ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடலாமா. ஸோ இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ டேஷ் மைனஸ் ஏ டேஷ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ டேஷ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது கிடச்சிடும். இது ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிட்டு ஏ டேஷ் மைனஸ் ஏங்கிற ரிசல்ட் கிடச்சிடும். ஸோ சிம்லர் அதே மாதிரி மூணு டேர்முக்கு எழுதி அந்த மூணு வேல்யூஸையும் கொண்டாந்து நம்மளோட இந்த இடத்துல அப்ளை பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரிசல்ட். ஸோ அதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ்னு எழுதியிருக்கோம். அகெயின் இது ஸ்கொயர் பண்ணுறோம், ஏன்னா பி வெக்டர் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ பி டாட் பியோட வேல்யூ நமக்கு ஒன்றுன்னு தெரியும். ஸோ இது ஸ்கொயர் பண்ணும்போது லாம்டா பவர் சிக்ஸ் காப்பா ஸ்கொயர்டு இது எல்லாமே ஸ்கொயர்ட் அமாந்துரும். இந்த ஹோல் டேர்மே சமிஷன் சீரீஸில் நோட் பண்ணிக்கலாம். நமக்கு இதுலேருந்து காப்பாவோட வேல்யூ டார்சனோட வேல்யூ தான் தேவை. ஓகேவா? ஸோ காப்பா ஸ்கொயர்ட் மட்டும் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படியே ரைட் சைடில் எழுதிடலாம். ஸோ இதுலேருந்து காப்பாவோட வேல்யூ வேணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிடலாம். ஸோ காப்பாவோட வேல்யூ எழுதியாச்சு, அதே மாதிரி டார்சன் வேல்யூ எழுத போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸில் நம்மளோட ரிசல்ட்டு ரைட் சைடில் உள்ள டேர்ம் அதாவது எக்ஸ் கியூப் ஏபிசி எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போயிடும். ஸோ காப்போட வேல்யூ தவிர அதாவது பி வெக்டரை தவிர பேலன்ஸ் உள்ள எல்லா காம்போனண்ட்டையும் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மியூ அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் எயிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் போன டைப் போன மெத்தட் மாதிரியே ஃபோரையும் ஒன்னையும் அங்கே ஈக்குவேட் பண்ணியிருந்தோம். இங்கே ஃபோரையும் எயிட்டையும் அப்போ ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு டேர்ம்ஸ் இது மாதிரி கிடச்சிரும். ஸோ கிடைக்கும்போது நமக்கு ஆஸ் யூஷுவல் யூவி பேட்டர்னில் இருக்குது. ஸோ யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் அப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஏ பை எக்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டு. ஸோ சாரி, இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படிங்கிறப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிரும். பேலன்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ பி பை த்ரீ ஒய் ஸ்கொயர் பை பி பி டேஷ் மைனஸ் பி அப்படிங்கிற ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் எல்லாமே எழுதிடும். அகெயின் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவையும் ஈக்குவேஷன் நம்பர் எயிட்டையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது சேம் டாட் ப்ராடக்ட் நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும். ஆனால் டேர்ம்ஸ் மாறி இருக்கும்போது நமக்கு ரிசல்ட் ஜீரோன்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம பி டேஷ் அப்படிங்கிறது மைனஸ் டவ் என் வெக்டர்னு எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸோ நம்ம இங்கே ரிசல்ட் எடுத்தாச்சு. நமக்கு இங்கே ரைட் சைடில் ஏ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஓகே? ஸோ ஃபஸ்ட் டேர்மால் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் கியூப் இன்ட்டு த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஏ டேஷ் மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். சரியா?
So cancel it namakku minus 3 a squared by x squared a dash minus a inga result kedaikum. So adha namba summation format la eludhirukom. Next same dot product mattum dhaan namakku value 1 வேறு டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதாவது பர்பண்டிகுலராக எடுத்துக்கும்போது வேல்யூ 0. ஸோ அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாம்டா கியூப் காப்பாட் டவ் மியூ மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் நமக்கு காப்போட வேல்யூவும் தெரியும், டவ் டவோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த ரிசல்ட்டில் மியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த வேல்யூ அப்ளை பண்ணி இதுலேருந்து டார்சன் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வேல்யூ சப்ளை பண்ணியாச்சு மியோட வேல்யூ. அகெயின் நமக்கு டார்சன் வேல்யூ தான் தெரியும், பேலன்ஸ் எல்லா டாமையும் ஹைட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ 3abc பை எக்ஸ் கியூப் பை கியூப் இசட் கியூப் சமேஷன் ஏ ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ஏ டேஷ் மைனஸ் ஏ பை லேம்டா ஸ்கொயர்ட் காப்பா ஸ்கொயர் இருக்கும். ஸோ நமக்கு காப்பா ஸ்கொயர்டு வேல்யூமே தெரியும். ஸோ அந்த ரிசல்ட்டையும் அப்ளை பண்ணி காமனாக கேன்சல் ஆகிற டேம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவுங்க ரிசல்ட் கிடச்சிரும். என்ன